ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த வாழைப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அதிகமான பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வாழைப்பழத்தை கூட எந்த பழத்தை வச்சாலும் சீக்கிரமே பழுத்துடும். பழுத்து ஸ்கின் வந்து கருப்பு கலர் ஆகிடும். வாழைப்பழம் எப்போவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் மேலே கருப்பு கலரில் இதேமாரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி கருப்பாக இருந்தால் மட்டும்தான் அது ஆர்கானிக்கு, இல்லைனா ஆர்கானிக் கிடையாது. அப்படிப்பட்ட வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நிறைய ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் மறக்காமல் டெய்லி ஒரு வாழைப்பழமாவது அட்லீஸ்ட்டு சாப்பிடுங்க. வாழைப்பழம் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். மற்ற பழங்களோட வாழைப்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் மறக்காமல் வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடுங்க, கண்டினியூ. அப்புறம் இந்த வாழைப்பழத்தை வச்சு நீங்கள் ஸ்மூத்தி கூட ரெடி பண்ணி குடிக்கலாம். அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எனர்ஜி கொடுக்கும் உடம்புக்கு. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட்பேன். பாய். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.